வெல்கம் டு another எபிசோட். நான் இன்னைக்கு காலையில் வந்து வேறு ஒரு பிளானோட கிளம்புனேன். டொயோட்டா ஷோரூம் போயிட்டு கார் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலான்னு சொல்லி, பட் ஆனால் கார் இல்லையா ஷோரூமில். சரி, அப்படியே ஆன் த வே வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது மதுரை பாண்டியாஸ் அப்படின்ட்டு மேடாவக்கம் கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். சரி, உள்ளே போய் ஷூட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலான்னு பெர்மிஷன் கேட்டால் ஷூட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கோம். இவங்க வந்து ஆத்தென்டிக் செட்டிநாடு ஸ்டைல் ஆஃப் குசைன் அப்படின்னு சொன்னாங்க. 2016 வந்து இவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 4 years அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ லாக்டவுன்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வெளில ஒரு சீட்டிங் ஏரியா இருக்குது, அப்புறம் உள்ளே வந்து ஒரு ஏசி ஹால் இருக்குது. பட் ஆனால் இப்போது லாக்டவுன் அந்த இதுன்றதால ஏசிலாம் இல்லை, அது வந்து ஏசி இல்லாமல் தான் ஹால் இருக்குது. செட்டிநாடு டிஷ் ஆப்வியஸ்லி மதுரை, காரைக்குடி அந்த சைட்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது நம்ம சென்னையில் கிடைக்குதுன்னும் போது நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணோம்ல, ஸோ அதுதான் வந்திருக்கேன். உள்ளே போயிட்டு என்னென்னலாம் அவைலபிள் இருக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்டு நாக் அவுட் பண்ணுறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கம் ஆன். ஸோ உள்ளே வந்து உட்காந்துட்டோம். டைம் வந்து இப்போது கரெக்டாக 3 மணி ஆகுது. நம்ம கூட பரத் வந்திருக்காரு. என்னென்னு நான் கேட்கல, அவங்க ஏதோ பிளேட் எதுவும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே ஆர்டர் பண்ணலாம். வாங்க வாங்க இது வாங்க ப்ரோ. ஸோ நம்ம புது ரோட் மைக்கு ஃபஸ்ட்டு ஷூட் இதுதான் ஒன்று. சொல்லுங்கள் ப்ரோ, என்னென்னலாம் இருக்குதுல்ல சார்? சிக்கன் சுக்கா இருக்குது, சிக்கன் மசாலா இருக்குது, 65 இருக்குது, மட்டன் சுக்கா இருக்குது, மட்டன் லிவர் இருக்குது, மட்டன் தலைக்கறி, ப்ரான் ஃப்ரை, மட்டன் பிரைன், லாலிபாப் அண்ட் வஞ்சன ஃபிஷ் ஃப்ரை. இது போக ஃபிஷ் ஃபிங்கர் இருக்குது, கிராப் லாலிபாப் இருக்குது, ஓகே, நெத்திலி இருக்குது. அவ்வளோ இருக்கா? சரி ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் போடுங்க, மீல்ஸ் ஒன்று கொடுங்க. பிரியாணி வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து பாஸ்மதி, மட்டன் வந்து சீரா சம்பா. ஓகே, மட்டன் பிரியாணி ஒன்று கொடுங்க, ஒரு மீல்ஸ் ஒன்று. மீல்ஸ் வந்து லிமிட்டடா அன்லிமிட்டடா? லிமிட்டட். கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கேட்டா கொஞ்சம் ரைஸ் மேக்கப் தருவீங்க. ஓகே சூப்பர். இங்கே ஸ்பெஷல் என்னென்ன அப்படின்னு கேட்டேன். மட்டன் பிரியாணி வந்து சீரக சம்பா பிரியாணி ஸ்பெஷல் சொன்னாங்க. ஸோ அது அப்புறம் ஒரு நான்வெஜ் மீல்ஸு. நான்வெஜ் மீல்ஸ்க்கு வந்து 2 வெஜிடேரியன், அதாவது வெஜிடபிள்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஒரு கீரை கூட்டு, அப்புறம் வெண்டைக்காய், மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம். இது வந்து சிக்கன் வறுவல், அப்புறம் ப்ரான் ஃப்ரை, இது வந்து மட்டன் லிவர், இது வந்து மட்டன் சுக்கா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரியாணிக்கு வந்து ஒரு முட்டை, ஒரு 3 பீஸ் மட்டன் இருக்குது. பிரியாணியோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து கலர் அண்டு ஆயில். கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்குது பிரியாணி, ஏன்னா மட்டன்லேருந்து வேறு ஆயில் வரும்ல. ஸோ அதனால் மட்டன் வந்து பீஸ் நல்லா சூப்பராக பெரிய பீஸ் வந்துருக்கு. 3 மட்டன் பீஸ் இருக்குது. பிரியாணி சீரக சம்பா இல்லைம்மா? சேஸ் சேஸ். ரொம்ப ஓவர் பவர் மசாலா இல்லாமல் கரெக்டான மசாலா. டொமேட்டோட ஃப்ளேவர் எனக்கு வந்தது இல்லை, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்பைஸியாக இல்லை, பசங்க சின்ன பசங்க சாப்பிட்லாம். ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. ஐ கான்ட் ஸ்டாப், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மட்டன் பீஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ மட்டன் பீஸ் வச்சு ரைஸு அடுத்தடுத்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, மொத்தமாக போட்டு பிரியாணி அடிச்சு நாக் அவுட் பண்ணோம். அப்படி ஃப்ளேவர் கம்மியாக. இப்போ வந்து சிக்கன் வச்சு சாப்பிடலாமா? ஸோ சிக்கன் அந்த கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கருவேப்பிலையோடு சாப்பிட்டா தான் நமக்கு பிடிக்கும். ஸோ சிக்கன் அந்த கிரேவியோட மட்டன் பிரியாணி. நான் chicken gravy ஊத்துனாலும் மட்டன் பிரியாணி தான் டாமினேட் பண்ணுது chicken gravy ஓட அந்த ஃப்ளேவர் தெரியல. இப்போ இதிலுமே வந்து அந்த ஸ்பைசி வந்து கரெக்ட்டா இருக்கு. கரெக்ட்டா இல்ல பெப்பர் ஸ்பைஸ் தான் கரெக்ட்டா இருக்கு. சோ ரொம்ப வெறும் ஸ்பைசியா இல்லாம chicken gravy மட்டும் சாப்பிடுறேன். பெப்பரோட ஸ்பைஸ் மட்டும் தான். வரமிளகா போட்டுருங்க, பட் இருந்தாலும் பெப்பரோட ஸ்பைஸ் மட்டும் தான் ப்ராப்பரான நம்மளோட ஃபேவரட் முட்டை வச்சு முட்டையை வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு காம்போ பைட் எல்லாத்தையும் வச்சு சிக்கன் மட்டன் அண்ட் முட்டை வேறு லெவல். Oh my god. Oh. முட்டை கூட சாப்பிடும்போது சிவியான சிக்கன் தான். சிவியான சிக்கன் அப்படி சிக்கன் நல்லா வெந்திருக்கு, பட் கொஞ்சம் சிவி பண்ணி சாப்பிடணும். அது மாதிரி சிக்கன் தான். ஆனால் மசாலா உங்கள் மசாலா இப்போ நான் சாப்பிட்ட வரைக்கும் பிரியாணி மசாலாவாக இருக்கட்டும், ப்ளஸ் இந்த சிக்கன் கிரேவி மசாலாவாக இருக்கட்டும், அந்த ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு ஸ்டைல் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. மெயினாக அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் அட்டகாசம். இப்போ பிரியாணி முடிச்சாச்சு, எம்மி பிரியாணி. இப்போ வந்து ஒயிட் ரைஸ் ட்ரை பண்ணுறோம். ஒயிட் ரைஸா இப்போ வந்து இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரான் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க. ப்ரான் ஒரு மீடியம் சைஸ் ப்ரான். ஸோ கொஞ்சமாக அந்த ப்ரான் கிரேவி சாப்பிட்டு ப்ரான் கிரேவி நல்லா ப்ரான் மசாலா நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா ப்ரானும் இந்த கிரேவியும் அது சேரவே இல்லை. நம்ம நார்மலாக வீட்டில் வந்து அந்த தொக்குலேயே அந்த ப்ரான் ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங்கு. மசாலா மட்டும் தனியாக இருக்குது. ஸோ மேபி அவங்க மசாலா தனியாக செஞ்சுட்டு ப்ரானை வேக வச்சு போடுவாங்களா அப்படின்னு தெரில. ஸோ அது மாதிரி இருக்குது. பட் ப்ரான் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ரான். இப்போ வந்து ஈரல் சாப்பிட்டு பாருங்க. தோண்ணா சாப்பிட்டு சொல்கிறேன். ஈரல் சாப்பிட்டு பார்ப்போமா? ஈரல் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது, பட் எனக்கு வந்து ஈரல் ரொம்ப பிடிக்கும். இந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குல்ல, அவங்களாம் கண்டிப்பாக ஈரல் சாப்பிடணும். நல்லா இருக்குது, ஸ்பைசியாக இல்லை பட் ஸ்பைசி எதுவுமே தெரில, காரம் போட்டிருக்க மாதிரியே தெரில. அதே மாதிரி ஈரலோட அந்த கவுச்சு ஸ்மெல் வரல. இதில் உப்புலாம் கரெக்டாக இருக்கு. சிக்கன் கிரேவி ப்ரோ, சிக்கன் கிரேவி. மீன் போகலாம். மீன் குழம்பு, ஒரு சின்ன பீஸ் மீன் வர, ஒரு தண்ணியான மீன் குழம்பு, திக்காலாம் இல்லை, நல்ல ஒரு தண்ணியான மீன் குழம்பு. ஓகே, புளிப்பு ஃப்ளேவர் நல்லா இருக்கு. புளிப்பு வந்து கம்மி. மேபி புளியை இன்னும் அதிகம் பண்ணிடணுமா இல்லை டொமேட்டோ அதிகம் பண்ணிடணுமான்னு தெரியல. புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மி, நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி இல்லை. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபிஷ் கறி. மீனோட வாசனை செம்மையாக குழம்புல நல்லா ஊறிடுது. எப்பவுமே ஒரு ஃபிஷ் கிரேவியாக இருக்கட்டும், சிக்கன் குழம்பாக இருக்கட்டும், அந்த மீட்டும் அந்த கிரேவியும் மிங்கில் ஆகணும். அப்போ தான் அந்த கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ப்ரானில் அது மிஸ்ஸிங்காக இருந்துச்சு, பட் ஈரலில் சூப்பர். அதே மாதிரி மீன் குழம்பும் எக்ஸலண்ட். ஆனால் எக்ஸலண்ட் எனக்கு மீன் குழம்பு எப்படி பிடிக்குன்னா, வாயில் வச்ச உடனே அந்த டார்க்னஸ் தெரியணும், புளிப்பு காது வலிக்கணும், அப்படி இருந்தால் தான். ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான் மீன் குழம்பு வைப்பாங்க. மட்டன் குழம்பு கொஞ்சமாக மட்டன் கிரேவி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ நல்லா தேங்காய் அரைச்ச ஒரு மட்டன் கிரேவி. ஸோ வெயிட் பண்ணுவோமா? ரெடி. சூப்பர். அந்த தேங்காய் அரைச்சி போட்டது வந்து நல்லாவே நல்லா தேங்காய் கூட சோம்பு அரைச்சி போட்டுருக்காங்க. வேறு லெவல் மட்டன் கிரேவி எக்ஸலண்ட். மட்டன் சுக்கா சாப்பிடலாமா? ஸோ அதே மாதிரி இது வரைக்கும் சாப்பிட்ட எதுலேயுமே வந்து ரொம்ப காரம் எதுலேயும் இல்லை. ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த பார் ப்ரோ, மட்டனில் சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. மட்டன் சுக்காவில் சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குமா சின்ன வெங்காயம். பூண்டுலாம் அப்படியே முசாக போட்டிருக்காங்க. ஸோ சுக்கா வச்சு ஒரு சுக்காவை ஃபஸ்ட்டு வெறுமா சாப்பிட்டு போகலாம். நல்லா பொடியாக பண்ண மட்டன் பீஸு சுக்கா. மேலே வந்து நல்லா மிளகோட அந்த மிளகு வந்து ரொம்ப பவுட்ரு பண்ணிடாமல் கொஞ்சம் அப்படியே குறைன்னு அடித்த பெப்பர் வந்து போட்டிருக்காங்க. சூப்பர்பா. ஆனால் எதுலேயுமே ஸ்பைஸே இல்லை, காரமே இல்லை. ஸோ மேபி அது வந்து எல்லாருமே சாப்பிடலாமே. மதுரைன்னும்போது கொஞ்சம் அந்த ஸ்பைஸ் இருக்கணும்னு நினச்சேன் நான். பட் சுத்தமாக ஸ்பைஸ் இல்லை. எது வரைக்கும் சாப்பிட்ருக்கேன் எதுவுமே ஸ்பைஸியாக. நான் அந்த ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த ஸ்பைசினஸ் மட்டும் மிஸ்ஸிங்கு. பட் மசாலா சூப்பரான மசாலா. அதாவது ஓவர் பவர் பண்ணாங்க மசாலாவை, கரெக்டாக போட்டிருக்காங்க. நெஞ்சுலாம் சில இடத்துலலாம் மசாலா ஓவராக சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க, நெஞ்சு வந்து கறிக்கும். அது இல்லாமல் சூப்பராக இருக்குது. மட்டன் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம், ஆஹா, ஓஹோ, கருவேப்பில்லை, அட்டாசம், கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கடலை எண்ணெய் ஸ்மெல் வருது இந்த மட்டன் சுக்காவில். வேறு என்ன, பூண்டு நல்லா இருக்குது. சாம்பார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நான்வெஜ் இருக்கும்போது நம்ம சாம்பார் பக்கம் போக மாட்டோம். ஸோ நல்ல திக்கான ஒரு சாம்பார், சும்மா கொஞ்சமாக சாப்பிடுவோம். அப்புறம் சாம்பார் கொச்சு பார்ப்பல கண்டிப்பாக. சாம்பாருக்கு வந்து மட்டன் சுக்கா நினைக்கிறேன் வச்சு சாப்பிடலாம். இது வந்து சாம்பார் வந்து பூசணிக்காய் போட்டு சாம்பார். பூசணிக்காயோட அந்த ஸ்வீட்னஸ் இருக்கு. பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால பருப்பு குழம்பு மாதிரி இருக்கு. சாம்பார் இல்லாமல் பருப்பு மாதிரி இருக்கு. அதிகமாக தெரியுது. ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தானே, ஃபேமிலி டைனிங். ஸோ நம்ம பசங்க கூடலாம் வந்தோன்னா காரமாக இருக்குது சாப்பிட மாட்டலாம் சொல்லவே மாட்டாங்க. எல்லாமே நல்லா இருக்காது. சாம்பார்லாம் வந்து பசங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, தவிர்த்து மற்றபடி வேறு லெவல். இதெல்லாம் கொஞ்சம் எதுக்கு திரும்ப வச்சுருக்கோம், பின்னாடி நடுவில் வேற வந்து எடுத்து சாப்பிட்டு இருக்கான். ஸோ இப்போ நாங்கள் அதனால் நாங்கள் ரசத்துக்கு போகிறோம். இல்லைன்னா கண்டினியூ பண்ணுவோம், அதனால் ரசத்துக்கு போகிறோம். ரசம் ஓகே. இன்னொன்று, சாப்பிடும்போது உங்களுக்கு ஏப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுட்டு வந்து ஹார்ம் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு 2 வாட்டி ஏப்பம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வாட்டி ஏன்னா பசி ஏப்பம்னு சொல்லலாம், ஆனால் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்போ கூட ஒரு ஏப்பம் வந்துச்சு. ஸோ தட் மீன் இட்ஸ் ஹைஜீன் அண்ட் ஹெல்தி. ஸோ வெண்டைக்காய் சாப்பிடலாமா? ரசம் சூப்பர் ப்ரோ. ரசம் வந்து தக்காளி ரசம். புளி சும்மா கொஞ்சமாக அப்படி காட்டி எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தக்காளியோட டாஸ்க் நெட் தான் இருக்குது, அதாவது தக்காளியோட புளிப்பு தான் இருக்குது. நல்லாயிருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரசம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. Bro, I'm done, bro. I'm also done, bro. How okay. அடுத்த ஷூட் இருக்கு. ஆமா. நம்ம அடுத்து சோ பாட் முடிச்சிட்டு இன்னும் சின்ன விஷயம்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி அதெல்லாம் சாப்பிட்டு அவுட்ரோல வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகே. ஓகே viewers. சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்தாச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பிரான் மட்டும் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டட். ஏன்னா பிரான் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். பிரான் கிரேவியும் பிரானும் வந்து சேரவே இல்லை. அது ஒன்றே ஒன்று நான் அந்த ஃபீட்பேக்கும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஸ்பைஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸ்பைஸ் பெப்பர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பெப்பரை இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இல்லை நான் இன்னொரு ஃபீட்பேக் கூட சொன்னேன், கஸ்டமர்ஸ்ட்டை கேளுங்க உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுமா இல்லை ஸ்பைஸ்லாம் வேணுமான்னு சொல்லி. ஸோ அவங்களும் அந்த ஃபீட்பேக் ஓகே சொல்லியிருக்காங்க. பட் ஓவராலாக வந்து ஃபுட்டு வந்து ஆசம் சூப்பராக இருந்துச்சு. ஐ ரியலி லைக். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து வெறும் செட்டிநாடு மீல்ஸ் மட்டும் இல்லை, சைனீஸ் ஐட்டம் ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் இருக்குது, ப்ளஸ் க்ரில்லு, அப்புறம் ஈவினிங் டைமில் ஷவர்மா அதெல்லாமே இருக்கான். ஸோ சைனீஸ் ஐட்டமும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ வேறு என்ன, I'll see you guys in another video. Until then, bye from Tuber Buddy, behind the camera, Yuvan and Bharat. Okay, bye.